Hello friends, welcome to Tasty Cooking Kitchen. Innikki nama superana or snacks dhaan paakaporum, chocolate donut. Idu ellarkume romba pidikum. Idu romba romba easy, romba supera vandirukku. Idha veetle eppadi seiyaradhunu nama paakalam. Ippo nama yeast activate pandrathukku paal 1/4 cup eduthu vechiruken. Idhula 3 spoon sugar add pannikalam. Yeast வந்து இதல 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இத நல்லா mix பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் போல நம்ம வெயிட் பண்ணோம் yeast நல்லா ஆக்டிவேட் ஆயிருக்கு இதல 2 கப் மைதா போட்டுர்க்கேன் இதல 1/4 டீஸ்பூன் salt போட்டுர்க்கேன் இதல 2 டேபிள்ஸ்பூன் oil போட்டுக்கலாம் இத நல்லா mix பண்ணிட்டு இந்த yeast சேர்த்து வச்சத இதல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ இதல கொஞ்சம் லைட்டா தண்ணி விட்டுட்டு பிசைஞ்சிக்கலாம் இத ஒரு 7 நிமிஷம் போல நல்லா பிசைஞ்சிக்கணும் அப்பதான் அந்த மாவு நல்ல டோனட் பதத்துக்கு ரெடி ஆகும் So, in the look, Nalla Mawe, Ranjanimshaw, Nalla Passenger Chicano, Ipanala Kailala Utama, Nalla under Paranga, Iponde, Nama, Lighta, Idala, Yana Tadavite, then Allah Ura Vecano, Mawapada, double size Lavaro, Upper Mada Nama Donut Panamrio, So, Idaunde, Nama, Moody Potte, 1 hour Chilla. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நல்ல உப்பி வந்திருக்கு சைஸ் டபுள் சைஸ்ல வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம டோனட் பண்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் மாவை சோ இந்த प्लेटல தான் நம்ம டோனட் செஞ்சி இதல வைக்க போறோம் இதல நல்ல oil அப்ளை பண்ணிட்டு மேல மைதா மாவை டஸ்ட் பண்ணி வெச்சுக்க போறோம் அப்பதான் வந்து அம்மா கொட்டாம எடுக்க முடியும். இப்போ இதல ஃபுல்லா oil apply பண்ணிக்கோங்க அந்த प्लेटல. இப்போ இந்த மாதிரி மைதா மாவு போட்டுட்டு ஃபுல்லா இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிக்கணும் நம்ம. சோ இந்த மாதிரி प्लेटல இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி வெச்சுக்கலாம் மாவை. இது வந்து இப்போ இதில இருந்து மாவு எடுத்து இப்போ கொஞ்சம் தேய்ச்சுக்கலாம் சோ இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா பாத்துறோம் இல்ல ஏதா ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி வெச்சுக்கோங்க சூப்பர் நடுவுல இந்த மாதிரி சின்ன மூடி இருந்தா கூட நீங்க அப்படியே வெச்சுக்கலாம் சென்டர்ல எடுத்துறலாம் இந்த மாதிரி இந்த प्लेटல வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு நம்ம வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இது வந்து ஒரு 15 நிமிஷம்
இதெல்லாம் இருக்கணும். அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி ஒரு 15 நிமிஷம் வச்சுருக்கணும். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்ச நேரத்துலேயே திருப்பி விட்டுக்கோங்க, நல்லா தேஞ்சு போயிடும். ரொம்ப சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எவ்வளோ அழகாக சாஃப்டாக நல்லா அழகாக வந்திருக்கு கோல்டன் கலரில். இப்போ வந்து நான் வந்து டோனட்டுக்கு மேலே சாக்லேட் கோட்டிங் கொடுக்க போகிறேன். அதனால் இந்த சாக்லேட்டை நம்ம இது மேலே வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த சாக்லேட் பார் வேணாலும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள் மெல்ட் ஆகிட்டு வருது. நல்லா மெல்ட் ஆகிட்ருக்கு. ஃபுல்லாக எல்லாமே நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஸோ இதில் நம்ம இந்த சாக்லேட்டில் டிப் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வச்சிடலாம். ஒவ்வொன்றும் இதே மாதிரி வச்சுடுங்க. சூப்பராக டோனட் வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சாக்லேட்டில் டிப் பண்ணிவிட்டு இப்படி வச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா நல்லா ஸ்டிக் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. மேலே ஸ்ப்ரிங்கிள் மாதிரி ஏதாவது நீங்கள் வேறு மாதிரி கூட நீங்கள் ஏதாவது போடணுன்னா கூட போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் டேஸ்டி குக்கிங் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.